நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில நமக்காக செஃப் ஸ்ரீபால் அவர்கள் என்னெல்லாம் ரெசிபி சமைக்க போறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்களா மேம்? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? எனக்கு ரசம். ரசம். சோ எல்லாமே ரசம் செய்யலாமே. என்னென்ன ரசம் மேம்? நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து சாத்துக்குடி ரசம். ஓகே. அப்புறமா வந்து நெக்ஸ்ட் வந்து வந்து ஆம்சூர் பவுடர் வச்சு, அதுவும் வெங்காயமும் சின்ன வெங்காயம் போட்டு. ஓகே. மூணாவது வந்து நம்ம பண்ண போறது வந்து குடம்புளி போட்டு. சூப்பர். சோ அப்ப நீங்க மூணு ரசம் காத்துட்டு இருக்கோம். ஆமா. சோ ஃபர்ஸ்ட் எந்த ரசம்? நம்ம வந்து சாத்துக்குடி ரசம் பண்ணிடலாம். ஓகே. கொஞ்சம் தண்ணி கொடுங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு சூப் மாதிரி தான் இருக்கும். சோ கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கும். இதுல நம்ம வந்து முதல்ல வந்து பச்சை மிளகாயும் இஞ்சி கொஞ்சம் கருவேப்பிலை போட போறோம். பச்சை மிளகாய் அப்படியே போட்டுடலாம், பூண்டும் இஞ்சியும் நேசிக்கிட்டு போடலாம். ரெண்டுல இருந்து மூணு பல்லு பூண்டு அப்புறம் இஞ்சி. ஓகே. உப்பு கொடுங்க. இது நல்லா இப்ப கொதிக்கணும். சரி, பாத்திரத்துல தண்ணி எடுத்துட்டு அதுல வந்து பச்சை மிளகாய் சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டிருக்காங்க. அண்ட் அதுல வந்து இஞ்சி பூண்டை கொஞ்சம் நசுக்கி போட்டிருக்காங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திருக்காங்க. கொஞ்சம் கருவேப்பில கூட வேணா போட்டுக்கலாம். இப்பயும் நம்ம தாளிப்புலயும் போடுவோம், கொஞ்சம் அது வாசனை வரும். எல்லாமே மனம் ஒண்ணா வரதுக்கு தான். சோ இந்த சாத்துக்குடி ரசம் பத்தி சொல்லுங்க மேம். சோ ஆல்ரெடி அதனுடைய ஃப்ளேவர் வந்து நல்ல ஒரு புளிப்பு லைட்டான இதுல இருக்கும். சோ அது எப்படி இருக்கும்? நம்மளோட லெமன் ரசம் மாதிரியே தான் இருக்கும். ஓகே. இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கும். அவ்வளவுதான். ஸ்வீட் கலந்துருக்கும். சூப்பா குடிக்கலாம் அதை. ஓகே. இல்ல ரசத்துல சாதத்துல போட்டு ரசம், ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணீங்கன்னாக்கா சூப்பரா இருக்கும். நிமிஷமா ஆயிடும் இது. நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம வந்து மிளகும் சீரகமும் இப்ப பொடிச்சுக்கலாம். காரம்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து பச்சை மிளகாய் இஞ்சி மிளகு சீரகம், மிளகோட காரம் தான். மைல்டா தான் இருக்கும். மிளக பொடிச்சுட்டு அப்புறமா சீரகம் பொடிச்சுன்னா கிளீனா இருக்கும். பொடிச்சு போட்டீங்கன்னா ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இதுல கொஞ்சம் இதை போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் பருப்பு தண்ணி. தண்ணி தான் விடணும், பருப்பே தேவையில்லை அதுக்கு. இப்ப கொஞ்சம் தண்ணி விடுங்க. இப்போ நம்ம அது கொஞ்சம் கொதிக்கட்டும், அதுக்குள்ள நம்ம தாளிப்பை ரெடி பண்ணிடலாம். ஓகே. தாளிப்பு எப்பவுமே நெய்யில் பண்ணால் நல்லா இருக்கும் ரசத்துக்கு. நெய் நல்லா உருக்கி வச்சிருக்கு. கடுகு, சீரகம் போடுங்க. ரொம்ப கம்மியா. கருவேப்பிலை
ஒரு வரமிளகா. இதை அணைச்சிட்டு ஒரு சிட்டிக மஞ்சள், கரண்டி கொடுங்க. இப்போ நல்லா கொதிக்குது. இது வந்து கொதிக்கும் போது நீங்கள் வந்து எலுமிச்சம்பழமும் சரி இதுவும் சரி எனி சிட்ரஸ் இந்த மாதிரி இருக்கிறது வந்து ரொம்ப சூடாக இருக்கும் போது போட்டிங்கன்னா கசந்துடும். அதனால் நம்ம இதை ஆஃப் பண்ணிட்டு போட போகிறோம். இப்போ அதில் அதுக்குண்டான புளிப்பு எதுவுமே இல்லை, வெறும் காரமும் பருப்பும் தான் இருக்கு. அதோட புளிப்பு நம்ம கொடுக்க போகிறோம், பட் அதை அணைச்சிட்டு பண்ணணும். நல்லா கொதிக்குது, இப்போ அணைச்சிடலாம். அந்த புகை கொஞ்சம் அடங்கினோன்னு ஜூஸை விட்டுறணும். நான் அது அடங்குறதுக்குள்ளே புழிஞ்சுக்கிறேன். நல்லா கொஞ்சம் பழுத்ததாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும், ஸ்வீட் வரும் உங்களுக்கு, இனிப்பும் புளிப்பும் இருக்கும். ஒரு நாலு பேருக்கு ஒரு பெரிய பழமாக இருந்தால் ஒரு பழம் போடும். ஓகே, ரசத்தோட மனமே இப்படிதான் பார்க்கணும். இப்ப கொத்தமல்லி போட்டு முடிச்சிடலாம். கிள்ளி போட்டீங்கன்னா நல்ல மனமா இருக்கும், கட் பண்ணி வச்சுக்கிறது போட. ஏன்னா அந்த சாறு வந்து நல்லா இறங்கும். இது ஆயிடுச்சு. இப்போ அடுத்து அம்ச்சூர் ரசம். அம்ச்சூர் ரசம் ஆரம்பிக்கலாமா? நம்ம வந்து இப்போ இதுக்கும் புளி தண்ணி கிடையாது. அந்த புளிப்பு வந்து நம்மளுக்கு அம்ச்சூர்ல இருந்து தான் வரப்போறது. முதல்ல தண்ணி மிளகாவத்தம், இந்த காரம் வந்து இப்படி இறங்கும் இதுல. அதை தவிர்த்து நம்ம ரசப்பொடியும் ஒன்று போடுவோம். அதை எப்படி பண்றதுன்னு சொல்றேன். ஓகே, உப்பு, நம்ம இப்ப வந்து சின்ன வெங்காயம், இஞ்சி அண்ட் பூண்டை தட்டி போட போறோம். சூப்பர். இந்த மாதிரி சின்ன சின்ன வெங்காயமா இருந்தா நல்ல மணம் இருக்கும் ரசத்துல. நாலஞ்சு போட்டா போறோம். இப்ப நான் பூண்டும் இஞ்சியும் தட்டி போட்டுக்கிறேன். ரசத்துக்கு மட்டும் எல்லாமே தட்டி போட்டீங்கன்னா தான் நல்ல மணம் இருக்கும். கொஞ்சம் கருவேப்பில, அங்க ஒரு பவுடர் இருக்கு பாருங்க, இது வந்து ரச பவுடர். இதுல வந்து உங்களுக்கு தனியா, மிளகா வத்தல், மிளகு, சீரகம், இவ்வளவுதான். இதை நல்லா வறுத்துட்டு, வரட்டா வறுத்துட்டு இல்லைன்னா ஒரே ஒரு ஸ்பூன்ல நெய் விட்டு வறுத்துட்டு நீங்க பொடிச்சு வச்சுக்கலாம். மிளகு, சீரகம், தனியா, மிளகா வத்தல் இதை வந்து வறுத்துட்டு அதை வந்து பொடி பண்ணி வச்சிருக்காங்க.
இதில் புதுசுன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தட்டி போட்டு. ஆமாம், ஜென்ரலாக வெங்காயம் போட மாட்டாங்க, சில இடத்துல புளியோட வெங்காயம் போடுவாங்க, நம்ம ஆம்சூரோட வெங்காயம் போடுவோம். ஓகே, நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம வந்து இதுக்கு கொஞ்சம் பருப்பு வந்து கொஞ்சம் திக்கா, ஒரு அரை கப் பருப்பு போட்டோம்னா போறோம். முதல் இதுக்கு வந்து நம்ம வெறும் தண்ணி தான் விட்டோம், கொஞ்சம் திக்காவே போடணும். இப்ப ஆம்சூர் போட்டுடலாம். ஆம்சூர் முதலே போட்டிருந்தீங்கன்னா வந்து ஒரு கசப்பு தன்மை வரும், அதனால நம்ம கடைசியா போடுறோம். இந்த புளிப்பே அதுதான், ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு ஸ்பூன் போடலாம், ஒன்னுலேருந்து ஒன்னே கால் ஸ்பூன் போடலாம். போட்ட உடனே நல்லா கலந்துடணும், ஏன்னா சூடில் நீங்கள் எந்த இது கட்டி போட்டாலும் கட்டி ஆயிடும். கலந்த அப்புறமா தண்ணி ஊற்றுங்க கொஞ்சம். இப்போ மிளகும் சீரகம் இதுக்கு தட்டி வச்சுக்கலாம், தாளிப்பும் ரெடி பண்ணிடலாம். சிம் பண்ணிட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும், அதுக்குள்ள நம்ம தாளிப்பு ரெடி பண்ணலாம். கடுகு கொடுங்க. சீரகம், மிளகாய் வத்தல், கிள்ளி போடுங்க, கொஞ்சம் கருவேப்பிலை. ரசத்துல ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு, சீக்கிரமாவும் செஞ்சிடலாம். சில பேருக்கு தக்காளி பிடிச்சதுன்னா சின்ன சின்ன சின்னதா வந்து நெருக்கிட்டு இந்த தாளிப்புல கூட போட்டுக்கலாம். இங்க வரைக்கும் வருது, எங்க அம்மா பழக்கம் இது ஆயிடுச்சு, சர்வ் பண்ணிடலாம். இப்ப அடுத்து லாஸ்ட் ரசம் என்னதுவா? குடம்புளி. குடம்புளியை பத்தி பேசணும்னாக்கா கேரளால நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து நம்மளோட ஏன்ஷியன்ட் இன்கிரீடியன்ட். இது வந்து உடம்பு இளைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். ஓகே, அண்ட் வந்து நம்மளுக்கு புளி வரதுக்கு முன்னாடி இதுதான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இது ஒரு காய், நெல்லிக்கனி மாதிரி பெருசா இருக்கும், அதை வந்து காய வச்சு எடுத்து வைக்கிறது தான் இது. ஓகே, சோ வந்து அதோட இன்னும் புளிப்பு ஜாஸ்தி, புளியோட புளிப்பு ஜாஸ்தி பார்த்து யூஸ் பண்ணணும். ஓகே, தக்காளி இருக்கு, எப்பவுமே கையால நம்ம பண்ணினோம்னா நல்ல மணம் வரும். தண்ணி விடுங்க. உப்பு கொடுங்க. இஞ்சி பூண்டு கொடுங்க.
இதில் வந்து இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் ஒன்றா தட்டி போட்டுருணும். ஓகே, கருவேப்பிலை. நம்ம புளி ரசம் பண்ணும்போது புளியை சேர்த்தே கரைச்சிருவோம். அது இதில் வந்து ஒரு கசப்பு தன்மை இருக்கும், அதனால நம்ம வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விட முடியாது. அதனால முதல்ல தக்காளியை போடுறோம், அப்புறமா தான் இது நல்லா இப்போ கொதிக்கும் போது குடம்புளி தண்ணி விடணும். அதான் அதில் வித்தியாசம், அதை ஞாபகம் வச்சுட்டு பண்ணணும். முதல்லயே குடம்புளியை போட்டுட்டிங்கன்னா கசக்கும். ஓகே, ரொம்ப நம்ம புளி தண்ணியோட கம்மியாக தான் விடணும், புளிப்பு ஜாஸ்தி ஒரு கசப்பு தன்மையும் உண்டு. அதில் நல்லா இப்போ கொதிக்கட்டும். இது கொதிக்கிறதுக்குள்ள நம்ம வந்து தாளிப்புக்கு உண்டான தக்காளியை கட் பண்ணிக்கலாம். நல்லா பொடி பொடி பொடியாக அதை நறுக்கிக்கலாம். தாளிப்பு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரே மாதிரி தாளிப்பு தான், லைட் வித்தியாசம் தான் வரும். நெய் இப்ப கொதிக்கும் போது நம்ம பருப்பு தண்ணி அதுக்கு ஊத்திடலாம். கடுகு, சீரகம் போடு, கருவேப்பில, வர மிளகா, ஒரு சிட்டிக மஞ்சள். இது சூடா இருக்கும்போது இந்த தக்காளியை நம்ம போட போறோம். அதுல அந்த சூடே அதுக்கு போடும். அப்படியே இதை வச்சிடலாம், அந்த சூட்ல அப்படியே அது இருக்கட்டும். இதுல இருந்து எடுத்துட்டீங்கன்னா போயிடும். இந்த பாத்திரத்திலயே இந்த தக்காளி இருக்கணும். நம்ம இதில் இப்போ பருப்பு ஊற்றிடலாம். இதுக்கும் கொஞ்சம் திக்கு பருப்பு தான் ஊற்றணும், ஒரு அரை கப்பு. நல்லா இப்போ கொதிக்குது, நம்ம இப்போ பருப்பு ஊற்றிடலாம். இப்போ அதுக்குண்டான தண்ணி, நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம இப்ப தாளிப்பை போட்டுடலாம். இந்த தக்காளி அந்த சூடே போடும், ஏன்னா பச்சையா போடுறாங்கன்னு நினைக்கவேனா அந்த சூட்ல அது அப்படியே இறங்கிடும். அதுதான் உங்களுக்கு ஒரு ஸ்வீட்டை கொடுக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி போடுங்க. ரசம் ஸ்பெஷல். தேங்க்யூ மேம். ஸோ மூணு விதமான ரசம் நமக்காக செஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இதில் வந்து சாத்துக்குடி ரசம், அதை ஃபர்ஸ்ட் பண்ணது. ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சூப்பர். இந்த லெமன் ரைஸோட லிக்விட் வெர்ஷன் பார்த்த மாதிரி இருக்கு. ஸோ ரொம்ப டேஸ்டா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி சூப் மாதிரி நம்ம சும்மா எடுத்து குடிச்சிடலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கு மேம்.
நல்ல கார சாரமா தூள் கலப்பிட்டீங்க. ஸோ இந்த புளி பத்தியும் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, முக்கியமா வெயிட் லாஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதனாலே கண்டிப்பா அதுக்கப்புறம் எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க நினைக்கிறேன். அண்ட் டேஸ்டும் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கும். தூள் கலப்பிட்டீங்க மேம். ஸோ ஆம்சூர் ரசம், சாத்துக்குடி ரசம், கொடும்புள்ளி ரசம் மூணுமே வந்து வித்தியாசமான ரெசிபி. ஏன்னா ரசம் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். இன்னமும் நிறைய பேர் வீடுகள்ல வந்து ஃபைனல் டச்சா ரசம் ஊற்றி சாப்பிட்ற பழக்கம் இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் ரொட்டீனா ஒரே ரசம் வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க மூணு விதமான ரசம் சொல்லி கொடுத்துருக்கீங்க, அதுவும் ஈஸியா பண்ணி முடிச்சிட்டீங்க. ஸோ நிச்சயமா அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. சரி நேர்களே, இன்றைக்கு செஃப் ஸ்ரீபாலா அவர்கள் ரசம், அது மூன்று விதமான ரசம் செஞ்சு அசத்திட்டாங்க. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.